அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஷாஸ் கேலரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் டூங் குட். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான். லாஸ்ட் வீடியோ வந்து நான் என் பிரதரோட மெஹந்தி ஃபங்க்ஷன் போட்டிருந்தேன். ஸோ மெஹந்தி ஃபங்க்ஷனோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து நிக்காஹ் அன்னைக்கு எடுத்த வீடியோ. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா லாஸ்ட் வீடியோவில், இந்த வந்து காட்டேஜில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காட்டேஜ்லேருந்து எடுத்த வீடியோஸ் இது. மார்னிங் ஒரு 6:00 எழுந்திரிச்சு நாங்கள் ரெடியாக ஆரம்பித்தோம். பட் வந்து கேர்ள்ஸ் ரெடி ஆகிறதுனாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா எவ்வளோ லேட் ஆகும்னு. அதே மாதிரி இங்கே இருந்தது எல்லாமே லேடிஸ் மட்டும் இருந்ததுனால ரொம்ப லேட் பண்ணி தான் கிளம்பணும். பசங்களையும் கிளப்ப வேண்டியது இருக்கிறதுனால வந்து அந்த டைம் வரை நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இசானை மட்டும் நான் ரெடி பண்ணிட்டேன். இசான் வந்து பார்த்திங்கன்னா ஷெர்வானி போட்டிருக்காரு. ஸோ அவர் மாமாவுக்கு மேட்சிங்காக ஷெர்வானி வேணுங்கிறதுக்காக இந்த ஷெர்வானி எடுத்திருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாரை ரெடி பண்ணிட்டேன். அண்ட் அஃபிஃபாவை ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ அவங்க ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டேஜோட பால்கனியில் நிற்கிறோம். ஸோ எல்லாம் ஒரு ஒரு ரூமில் ஒருத்தவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஒரு 10:30 ஆகிடுச்சு. நாங்கள் கிளம்பி இங்கேருந்து மண்டபத்துலேருந்து காட்டேஜ்லேருந்து மண்டபத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப கிட்ட தான், ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து போகிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அண்ட் மண்டபம் பார்த்திங்கன்னா நூர்மஹால் காஜா மலையில் வந்து மேரேஜ் நடந்துச்சு. ஸோ இப்போ அந்த காஜா மலையில் இருக்க நூர்மஹாலுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அண்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து எல்லாம் போயிட்டுருக்கோம். இன்னும் மாப்பிள்ளை வரல, பொண்ணு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பொண்ணு வந்து பொண்ணு ரூமில் இருக்காங்க, நாங்கள் வந்து என்ட்ரி கொடுக்குறோம் இப்போ தான். ஸோ திருச்சியில் தான் மேரேஜ் நடந்துச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மேரேஜ் எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெஹந்தி ஃபங்க்ஷன், மேரேஜ், நிக்கா எல்லாமே வந்து திருச்சி தான். ஸோ நாங்கள் வந்து இப்போ தான் உள்ளே போயிட்டு மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு வேனில் எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. அண்ட் காரில் வந்து நாங்கள் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து அம்மா, நான், என் தங்கச்சி, அப்புறம் இசான், அஃபீஃபா, அப்பா எல்லோரும் வந்து நெக்ஸ்ட் ஒரு காரில் போயிட்டு இருந்தோம். நைட்டு வந்து மண்டபத்தோட செட்டப் வேறு மாதிரி இருந்தது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளார்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நைட்டு கொஞ்சம் சிம்பிளாக இருந்தது இல்லையா? ஸோ இப்போ கொஞ்சம் வந்து அந்த ஃப்ளார்ஸ்லாம் வச்சு நல்லாயிருக்கு. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் வந்துட்ருக்காங்க. இன்னும் வந்து பொண்ணு வீட்டு சைட்லேருந்து எல்லாம் வரல, ஏன்னா திருச்சிங்கிறதுனால அவங்க ஆன் டைமுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் ஒரு ஒரு ஆளாக என்ட்ரி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் காரைக்கால்லேருந்து வர வேண்டியவங்க, மார்னிங் வர வேண்டியவங்கலாம் வந்தாச்சு. ஸோ இதுதான் ஸ்டேஜ் செட்டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அன்றைக்கி வந்து சில்க் சாரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில்க் சாரி தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். ஸோ மேரேஜ் எனக்கு சில்க் சாரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உங்கள்கிட்ட நான் காமிச்சிருக்கேன் இந்த சாரி எங்கே எடுத்தேன்னு சொல்லிட்டு. அண்ட் அது ப்ளூன்னு நினச்சி எடுத்தேன், இப்போ பார்த்திங்கன்னா அது க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ பொண்ணு வந்தாச்சு. பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்சி போத்தீஸில் தான் காஸ்ட்யூம் எடுத்திருந்தோம். ஸோ அவங்க போட்டிருக்க லெஹெங்கா வந்து திருச்சி போத்தீஸில் எடுத்தது. நல்லா ஹெவி ஒர்க் பண்ணி வெல்வெட்டில் இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவான கலர்ஸ். அண்ட் பிரதரோட ஷர்வானிக்கும் பொண்ணோட அந்த லெஹெங்காக்கும் பக்காவாக மேட்ச் ஆச்சு. ஸ்டேஜை ஃபுல்லாக இசான் கவர் பண்ணிட்டு நிற்கிறான். அண்ட் நிறைய பேர் வந்து எப்போ வீடியோ போடுவீங்க, சீக்கிரம் போடுங்க, மேரேஜ் வீடியோஸை பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் நம்மளுக்கு நிறைய புது ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வந்தவங்க எல்லாருக்குமே. கீப் ஆன் என்ன சொல்கிறது, நம்ம வீடியோஸை பார்த்துட்டே இருங்க, நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப எனர்ஜி பூஸ்டப்பாக இருக்கும். அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நம்மளோட ஐஷாஸ் கேலரி பேஜ் இருக்குது. ஸோ அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லி அப்டேட்ஸ்க்காக. ஸோ ப்ரைடெல்லாம் ரெடி ஆகிட்டு நிற்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு 1/2 hour பார்த்திங்கன்னா நிக்காஹ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம பிரதரோட என்ட்ரி, பிரதர் இப்போ தான் வராங்க. மாப்பிள்ளை இப்போ தான் வந்துட்டு ரூமில் வெயிட் பண்ண சொன்னாங்க. நிக்காஹ் டைமுக்கு வெளில வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு இந்த சைட்லேயும் மாப்பிள்ளை அந்த சைட்லேயும் ரூமில் இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து நிக்காஹுக்காக வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்டேஜ் ஒரு 11:45 கிட்ட நிக்காஹ் ஸ்டார்ட் ஆச்சு. இசானுக்கு எங்கே போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிடுவாங்க. ஸோ இசானோட ஃப்ரெண்டு இது, அதாவது என்னோடய மச்சி இருக்காங்க இல்லையா, என் கசினோட சன் இவங்க, ரயான் இவங்க பேர். ஸோ நாங்கள் எல்லாம் வந்து ஸ்டேஜு கீழே உள்ள சேர்ஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிக்காஹ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸ்டேஜில் மாப்பிள்ளை உட்கார வச்சுட்டு
இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ நிக்காஹ்க்குள்ள இதெல்லாம் படிச்சுட்டு சைன்லாம் போட சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைடில் வந்து காரைக்கால் சைடில் நிக்காஹ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பால் பாலம் கொடுக்கறது, நிக்காஹ் முடிச்சுட்டு அப்புறம் நிக்காஹே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு வரைக்கும் இழுப்பாங்க, அவ்வளோ பெருசாக பண்ணுவாங்க. இங்கே வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருந்தது, அண்ட் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ மேபி திருச்சி கல்ச்சர் போல் இதெல்லாம். அண்ட் மேரேஜ் டேட் என்னென்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ December 20th தான் மேரேஜ் நடந்துச்சு. ஸோ 1 வீக் ஆகுது, நாள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ நிக்காஹ் முடிச்சுட்டு வந்து எல்லாருக்கும் லட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம காரைக்கால்லேருந்து இங்கே வந்து ஆர்டர் பண்ணி செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ நிக்காஹ் முடிஞ்சோன்னே வந்து சில பேர் ஜூஸ் பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க. சரி லட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லட்டு ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ அதை தான் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்ஸ் நிக்காஹ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து சலாம் கொடுக்க வருவாங்க இல்லையா. ஸோ அந்த இதுதான் போயிட்டுருக்கு. ஸோ எல்லோரும் மாப்பிள்ளைக்கு சலாம் கொடுத்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு போகிற ஒரு என்ன சொல்கிறது சுச்சுவேஷன் தருணம் ஏதோ. இந்த கொரோனா அது இதுன்னு இல்லை அப்படின்னா வந்து மேரேஜுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா பெருசாக பண்ணியிருந்துருக்கலாம். கொரோனாங்கிறதுனால வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இவ்வளோ பேர் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதை மீறி நிறைய பேர் கூப்பிட்டாச்சு. ஸோ அல்ஹம்துலில்லா நல்லபடியாக மேரேஜும் முடிஞ்சிச்சு. ஸோ நிக்காஹ் முடிச்சுட்டு மாப்பிள்ள வந்து சலாம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த சைடு வந்து பொண்ணு கூட வந்து அம்மா அப்புறம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க நிக்காஹ் முடிச்சுட்டு. இதுதான் மாப்பிள்ளையோட அப்பா, எங்கள் அப்பா. ஸோ மாப்பிள்ளைக்கு சலாம் கொடுத்துட்டு அப்பா 2வது கடமையை நிறைவேற்றியாச்சுன்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து தம்பியோட காலேஜ் மேட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அண்ட் இந்த காலேஜ் மேட்டில் ஒரு ஆள் பார்த்திங்கன்னா அப்படியே இம்தி மாதிரியே இருந்தாங்க. எங்கள் எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம், எல்லாருமே சொல்லிட்டாங்க பாரு அந்த பையனை பார்த்தா இம்தி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் இஸ்தானே ஐடென்டிஃபை பண்ணிட்டாம்மா இம்தி இம்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து என் பிரதரோட காலேஜ் மேட் போல். அண்ட் இப்போ வந்து அவர் லுக் அப்படியே இம்தி மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்டேஜில் மாப்பிள்ளை கூட நின்று ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அவரும் தான் நிற்கிறாரு, பட் எனக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறதுன்னு தெரியல. மேபி இம்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு வந்து எனக்கு கண்டுபிடிச்சி பாருங்கள் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி எனக்கு மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். கொஞ்சம் வந்து மாப்பிள்ளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னும் சலாம் கொடுக்கல, அதுக்குள்ளே வந்து மாப்பிள்ளை பொண்ணும் வந்து ஏதோ சலாம் கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து திருப்பி ரூம்லேருந்து வெளியில் வர்றது தான் வீடியோ எடுத்துட்ருக்காங்க, வீடியோ கேமராமேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சலாம் கொடுத்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மகருக்கு உள்ள மாலையெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் போட்டதுக்கப்புறமா போயிட்டு வந்து வேலையை பார்க்க வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து பிரதரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் சலாம் கொடுக்கணும் இல்லையா. ஸோ இவர் பேர் சுஹைல், அஜயோட ஃப்ரெண்ட், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்புறம் ஒரு ஆளாக வந்து சலாம் கொடுத்துட்ருந்தாங்க. இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா காரைக்கால் பசங்க. முன்னாடி வந்தது எல்லாமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வேறு வேறு ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. நிறைய ஊர்லேருந்து கேதர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொடைக்கானல், ஸோ இது பெங்களூர், சென்னை அப்படின்னு எல்லாம் வந்திருந்தாங்க. இந்த பசங்க அப்படியே பார்த்திங்கன்னா வந்து நம்ம காரைக்கால்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களோட காரைக்கால் செட்டு, ஸ்கூலு காலேஜ் சாரி ஸ்கூலு அப்புறம் ஊரில் உள்ள பசங்களாக தெரிஞ்ச பசங்களாக இருக்காங்க இல்லையா அவங்க எல்லோரும். அண்ட் காரைக்கால் பசங்க எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு கப்பிள் ரிங் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் வந்து கப்பிள் ரிங் வாங்கிட்டு வந்து அதை போட்டு விட சொன்னாங்க. ஸோ மாப்பிள்ளைக்கு வந்து சில்வர்லேயும் பொண்ணுக்கு வந்து கோல்ட்லேயும் வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ரிங். இது வந்து கோல்ட், அது வந்து சில்வர், அவ்வளோதான் வித்தியாசம். அழகாக சூப்பராக செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதை தான் வந்து கேமராமேன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் மாற்றிக்க சொல்லலான்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க.
ஆமா நான் எடுத்துட்டு வா கையில சும்மா வீடியோ மட்டும் ஸோ அவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு சஸ்பென்ஸாக அவங்களே ரெடி பண்ணி அழகாக வாங்கியிருந்தாங்க. அண்ட் வந்து ரெண்டு பேர் கையிலே கொடுத்துட்டு இப்போ போட வேண்டியது தான். ஆல்ரெடி கையில் ரிங்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே. போட்டோ உட்காடா பொண்ணையே பார்க்காதடா. ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ரிங் போட்டுட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கிஃப்ட், அது எப்போதும் நம்மளுக்கு நினப்பு இருக்கும் இல்லையா, ஒரு மெமரபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே க்யூட்டாகவும் இருந்துச்சு ரிங். ரிங்கை போட்டு போஸ் கொடுக்கறதுக்கே ஒரு கால் மணி நேரம் ஆச்சு. ஸோ இவங்க மாற்றி அவங்க, அவங்க மாற்றி இவங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நின்று நின்று போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நான் என்னோடய வீடியோக்கு தேவைங்கிறதுனால நானும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் ரிங்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா பொண்ணை வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. ஸோ மாப்பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஸ்டேஜை கவர் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால ஸோ கொஞ்சம் நேரம் சென்று பொண்ணை கூட்டிகிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸ்டேஜில் அஃபீஃபா ஹிசானி ரொம்ப ரேராக தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு குஷி ஆகிடுச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இப்படி கச்சம் வச்சான்னு கூட்டமாக இருக்கவும் எல்லாம் வந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு. யாருமே அஜி கூட நிற்கவே இல்லை. கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்து நிற்க வச்சு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்திருந்தேன். ஸோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பொண்ணை அகெயின் வந்து ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த மாலை, மகர் மாலையெல்லாம் போடணும் இல்லையா, ஸோ அதுக்கு கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் என்னோடய ஷாப்பிங் வீடியோ, மேரேஜ் ஷாப்பிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஜுவல்லி என்ன போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த மகர் மாலை. இப்போ வந்து அதை வந்து பிரதர் வந்து பொண்ணுக்கு போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிகிட்ருக்கு ஸ்டேஜில். திருச்சியில் ஜார்ஜ் ஹாலோகாஸ்ட் தான் வாங்கியிருந்தோம். கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ஜுவல்ஸ் யாராச்சும் வாங்கணுன்னா கண்டிப்பாக திருச்சி ஜார்ஜ் ஹாலோகாஸ்ட் போங்க. மாடல்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. ஸோ இப்போ வந்து மாப்பிள்ள வந்து போட்டு விடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேரேஜ் அப்போ அந்த பொண்ணுக்கு போட்டு விடுறது வந்து ஒரு பெரிய கஷ்டம். ஏன்னா ஷால் இருக்கும், அது இருக்கும், அதெல்லாம் மீறி போடுறது வந்து ரொம்ப சிரமமான விஷயம். யாராச்சும் ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணி போட்டு விட்டாச்சு. ஸோ மோஸ்ட்லி வந்து நார்மலாக எல்லா மேரேஜிலும் இதே மாதிரி தான் நடக்கும், எதுவும் ஸ்பெஷல்லாம் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரிங் ஒன்று போட வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதை வந்து மாப்பிள்ளையோட அம்மா போட்டு விட்டாங்க. மாப்பிள்ளை பொண்ணு ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பொருத்தமாக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதை வந்து நாங்கள் என்ன சொல்கிறது, யோசிச்சு பார்த்து தான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த மாதிரி தான் வாங்கணும், இந்த கலர் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஈவன் வலிமாக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு கிரே தீமில் தான் வாங்கியிருந்தோம். ஸோ வலிமோட வீடியோஸும் கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்டு நம்மளும் ஃபார்மாலிட்டிக்கு ஒரு மோதத்தை போட்டு ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. சார்
ஹஃபீஃபா என் மேலே ரொம்ப கட்டுப்பில் இருக்கா. ஸோ அவள் ஃபேஸ்லேயே அதெல்லாம் தெரியும். ஏதோ ஏசி டெம்போல ஏதோ சேட்டப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க என்கிட்ட கோச்சிக்கிட்டு என் கூட பேசலை. ஸோ இசா நான் ஃபிஃபாவும் மத்தியானம் லன்ச்சு பொருள் பார்த்துட்ருக்காங்க. ஸோ லன்ச் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தாங்க, அப்புறம் சிக்கன் ஃப்ரை, மற்ற இந்த பச்சடி இனிப்பு அது இது எல்லாம் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நாங்கள் ஃபேமிலியாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ மாப்பிள்ளை பொண்ணு கூட சேர்ந்து நானும் அப்படியே என்னோடய வேலையை முடிச்சாச்சு. ஏன்னா மார்னிங்லேருந்து பார்த்திங்கன்னா செம்ம வேலை, அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு ஸ்டேஜுக்கு நூறு தடவை ஏறி ஏறி இறங்கி இறங்கி ரொம்ப டயர்டாயாச்சு. ஸோ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு ஒரு 3:30-4:30 பார்த்திங்கன்னா வந்து பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் வந்து கொஞ்சம் அவுட்டோர் ஷூட் மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கேப்பில் வந்து உள்ளே உட்காந்து நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு 1 hour மேலே வந்து ஆளே காணோம், மாப்பிள்ளையும் பொண்ணையும் ரெண்டு பேரும் வளைச்சி வளைச்சி வந்து கேமராமேன் ஃபோட்டோ எடுத்து எல்லாம் அந்த மண்டபத்துக்கும் வெளியில் இருக்கிற லானில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்சுவலி இந்த லன்ச் சாப்பிட்டதுக்கப்புறமே பொண்ணு வீட்லேருந்து வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லோரும் போயிட்டாங்க, பொண்ணோட ரிலேஷன்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. நம்ம காரைக்காலேருந்து வந்திருந்தோம் இல்லையா, நம்ம எல்லாம் இப்போது அங்கே தான் இருக்கோம், இன்னும் வந்து காட்டேஜுக்கு போகல. ஸோ வந்து இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் சின்னதாக ஜஸ்ட்டு கட் பண்ணி ஊட்டுறதுக்காக வாங்க சொன்னோம், அவங்க என்னக்கா 5 kgக்கு இதேமாரி கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ கேக்லாம் கட் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. அங்கே சென்டரில் வந்து இசான் தான், நான் தான் கேக் கட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவர் தான் நின்றுட்டு இருந்தார். ஸோ கேக்கெலாம் கட் பண்ணிவிட்டு மாப்பிள்ளை பொண்ணு ஊட்ட சொல்லணும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சைடில் மேரேஜ் நடந்தால் நிறைய கேம்ஸ்லாம் விளையாடுவாங்க, நிறைய கேம்ஸ் இருக்கும், நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். பட் இங்கே வந்து நாங்கள் இங்கேருந்து போனதில் நாங்கள் ரொம்ப டயர்டாகிட்டோம், அண்ட் வந்து மண்டபத்துலேயே உட்காந்து எதுவும் பண்ணவும் முடியல. இதே நம்ம ஊர் சைடில் இருந்தாக்க மண்டபத்தில் மேரேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கேம்ஸ்லாம் இருக்கும், நல்லாயிருக்கும். பட் அதுதான் இதில் மிஸ்ஸிங். ஸோ 6:00 5:30 இருக்கும்னு நினைக்கிறேன், 5:30 வந்து மாப்பிள்ளையும் பொண்ணையும் பொண்ணு வீட்டில் போய் விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கோம். எங்கள் கூட வந்து மற்றவங்க எல்லாம் வேனில் வந்து காட்டேஜில் போயிட்டு ட்ரெஸ்லாம் பேக்கப் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கும், நீங்கள் வந்தோன்னு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. ஸோ ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளையும் பொண்ணையும் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்புறம் எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க மட்டும் ஒரு 6-7 பீப்புள்ஸ் மட்டும் போயிட்டு விட்டுட்டு வரலான்னு கிளம்பிட்டுருக்கோம். பொண்ணு வீடும் பார்த்திங்கன்னா மண்டபத்துலேருந்து ரொம்ப கிட்ட தான், ஒரு 5 minutes கூட இருக்காது, ரொம்ப பக்கத்தில் தான் இருந்தது. எல்லோரையும் கூட்டிகிட்டு போக முடியல, எனக்கா ஈவினிங் நைட்டு கிளம்பணும் இல்லையா. ஸோ திருச்சியிலேருந்து காரைக்காலுக்கு கிளம்பணுங்கிறதுனால நீங்களாம் ரெடி ஆகிட்டு இருங்க, நாங்கள் பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டில் விட்டுட்டு நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும், சாரி மாப்பிள்ளை பொண்ணு அப்புறம் எங்கள் ஃபேமிலிஸில் உள்ளவங்க மட்டும் போகல. வீட்டுக்கு போயிட்டு சும்மா மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு பால் பழம் மட்டும் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு கிளம்பியாச்சு. என்னக்கா நாங்கள் திருப்பி நைட் ரிட்டர்ன் வரணும் இல்லையா, ஸோ அதனால் வந்து ரொம்ப நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அவ்வளோதான், மாப்பிள்ளையை பொண்ணையை விட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் திரும்பி காட்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ காட்டேஜில் வந்துட்டு எல்லாத்தையும் பேக்கப் பண்ணோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேரேஜ் அண்டு மெஹந்தி நைட்டுக்கு எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்டு வந்து வலிமாவோட வீடியோஸ் வந்து இன்ஷாலாக சீக்கிரமாக வரும், அதையும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இது தான் வந்து கப்புள் ரிங் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது இது வந்து என் தம்பியோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பார்த்திங்கன்னா ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக்கப் பண்ணிவிட்டு வேனில் ஏறுறதுக்கே வந்து 7:30 ஆயிடுச்சு. ஸோ 7:30 வந்து நாங்கள் திருச்சியிலேருந்து கிளம்பிகிட்ருக்கோம், வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு வந்து 11:30 சம்திங் ஆச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. மறக்காமல் வலிமா வீடியோஸை கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
And thanks for watching my channel, Aysha's Gallery.